ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ராம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபைண்ட்டாக்கிள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராப் சர்க்கிள். நான் கிராப் சர்க்கிள்னு சொன்ன ஒட்டே உங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏலியன்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள். ஏன்னா விளைச்சல் நிலத்தில் விடியறதுக்கு முன்னாடி நைட்டுக்குள்ளே போய் யாரோ ஒருத்தவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய சயின்ஸை வரைஞ்சி வச்சுட்டு வந்துருவாங்க. சின்ன சின்ன சயின் கிடையாதுங்க, சின்ன சின்ன சிம்பிளாக கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு வரைஞ்சி வச்சுருப்பாங்க விளைச்சல் நிலத்தில். ஸோ ஆனால் இது வரைக்கும் அது வந்து யார் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுனான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இமீன் இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராப் சர்க்கிளை வரைஞ்சது யார்? ஒன்று ஏலியன்ஸா இல்லைனா வேற யாராவதுமா? ஆனால் எனக்கே இருக்கிற டவுட் என்னன்னா, உண்மையில ஏலியன்ஸ் இருப்பாங்களா இல்லை? யோசிக்கணுமே. பயிர் வட்டங்கள் விவசாயிகளுடைய வயல்களில் ஒரே இரவில் மர்மமாக தோன்றக்கூடிய ஒரு விசித்திரமான வடிவங்களை தான் பயிர் வட்டங்கள்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதிகமான பயிர் வட்டங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் தான் அதிகமாக காணப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போது கடந்த சில சகாப்தங்களாக உலகம் முழுவதும் டஜன் கணக்கான நாடுகளில் பரவி இருக்கு இந்த பயிர் வட்டங்கள். பத்திரிகைகள் மற்றும் பொதுமக்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா, பயிர் வட்டம் அப்படின்றது ஒரு பெரிய புதிராகவே இருந்துட்டு வருது. பயிர் வட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களை செரியாலஜிஸ்டுகள் என்று அழைக்கிறாங்க. பல சகாப்தங்களாக பயிர் வட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க, நிறைய முடிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் மர்மங்கள் நிறைந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டங்களை உருவாக்குறது யாரு? இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட முதல் பயிர் வட்டம் அதாவது கிராப் சர்க்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1678 அறிவிக்கப்பட்டது. இத ஒரு கதை அல்லது உண்மைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இருக்காரு, அவருடைய தோட்டத்தில் விளைந்த ஓட் பயிர்களை அறுவடை செய்யறதுக்காக பயிர் அறுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கிட்ட பேரம் பேசுறாரு. இதுல அந்த பயிர் அறுக்கக்கூடிய தொழிலாளி விலையை கொஞ்சம் ஏத்தி சொல்றாரு. இதனால விவசாயிக்கு கோபம் வந்துருது. ஒரு வழியா விவசாயிக்கும் அந்த பயிர் அறுப்பவருக்கும் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திகை பூட்டக்கூடிய ஒரு ஒளி அந்த ஓட்டு வயல் முழுக்க தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையில விவசாயி அவருடைய பயிர்களை பார்க்க போயிருக்காரு. ஆனா அந்த வயல்ல ஒரு வித்தியாசமான பயிர் வட்டங்களை அவர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த விசித்திரமான பயிர் வட்டங்களை பார்த்த விவசாயிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிசாசு இல்லைன்னா சில நரக ஆவிகளால இந்த பயிர் வட்டங்கள் வெட்டப்பட்டிருக்கலாம்னு ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா அந்த வயலை அறுவடை செய்யறதுக்கு அந்த விவசாயி முன் வரல. பயிர் வட்டங்கள் அப்படின்னா கோதுமை, பார்லி, கம்பு, மக்காச்சோளம் இல்லைன்னா ராப்சிட், இந்த மாதிரியான பயிர்களை தட்டையாக்குறது மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஒரு கணிசமான வடிவம் தான் பயிர் வட்டங்களை. சில சமயங்களில் நம்ம பயிர் வடிவங்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவை எப்போதுமே வட்ட வடிவத்தில் இருக்கிறது கிடையாது. 1991 இரண்டு ஏமாற்றுக்காரர்கள் இங்கிலாந்து முழுவதும் இருக்கக்கூடிய பல பயிர் வட்டங்களுக்கு ஆசிரியர் உரிமம் கோரினாங்க. அது மட்டும் இல்லாமல் 20th century 26 நாடுகளில் 10,000 பயிர் வட்டங்கள் இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. அவற்றில் 90% தெற்கு இங்கிலாந்தில் இருக்குது. 1991 பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த டக் போவர் மற்றும் டேவ் சோர்லி ஆகியோர் 1970களிலிருந்தே கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பயிர் வட்டங்களை உருவாக்கியதாக ஒப்புக்கொண்டார்கள். பயிர் வட்டங்கள் உலகம் முழுவதுமே தவறாமல் தோன்றக்கூடியது. ஆனால் பெரும்பாலானவை இன்னும் இங்கிலாந்தில் தான் தோன்றக்கூடியது. 1000 பயிர் வட்டங்கள் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் தோன்றியிருக்கு. இதில் சில 100 பயிர் வட்டங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மீதமுள்ள சிக்கல் வடிவமைப்புகள் இருக்கக்கூடிய பயிர் வட்டங்களை உருவாக்குனது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சில பயிர் வட்டங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சிக்கல்கள் நிறைந்த பயிர் வட்டங்களை உருவாக்குனது யூஎஃப்ஓ ஏலியன்களுடைய வேலையாக இருக்கலாம்னு பார்க்கப்படுது. 21st century தொடக்கத்திலிருந்து பயிர் வட்டங்களுடைய அளவும் அதனுடைய சிக்கல்களும் அதிகரித்திருக்கு. சிலவற்றில் பார்த்தீங்கன்னா 2000 வெவ்வேறு வடிவங்களும் மற்றும் சில சிக்கலான கணித மற்றும் அறிவியல் பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2002 இங்கிலாந்தில் தோன்றக்கூடிய பயிர் வட்டங்கள் எல்லாமே சாலைகள் மற்றும் நடுத்தர முதல் அடர்த்தியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதியாகவும், ஸ்டோனேஜ் அல்லது அவபெரி போன்ற கலாச்சார பாரம்பரிய நினைவு சின்னங்களுக்கு பக்கத்தில் தான் தோன்றியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வடிவங்கள் வழக்கமாக ஒரே இரவில் உருவாக்கப்படுகின்றன. இருப்பினும் சில பயிர் வட்டங்கள் பகலில் தோன்றியதாக கூறப்படுகின்றது. பயிர் வட்டங்களில் பெரும்பாலான பயிர் வட்டங்கள் ஏமாற்றுக்காரர்களால் உருவாக்கப்பட்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் மீதமுள்ள சிறிய சதவீதம் அவர்களால் விளக்க முடியாதது. பயிர் வட்டங்கள் அதோடைய பெயருக்கேற்ற மாதிரியே வட்டங்களை உள்ளடக்கியது. அரிதாக முக்கோணங்கள், செவ்வகங்கள் அல்லது சதுரங்கள் சில வடிவமைப்புகளை நேராக அல்லது வளைந்த கோடுகளை கொண்டிருக்கின்றன. பயிர் வட்டங்களை உருவாக்குவது பற்றி பல கோட்பாடுகள் இன்றளவும் இருக்கு. அதுல வேற்று கிரக வாசிகளால் உருவாக்கப்பட்டிருக்குமா, இல்ல மர்மமான சுழல்கள்
நேர பயணிகள் மற்றும் காற்றின் வடிவங்களால் அது உருவாகியிருக்குமான்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. பயிர் வட்டங்களுக்கு ஒரு நாள் ஒரு மர்மமான அறியப்படாத ஆதாரம் கண்டுபிடிக்கப்படும்.